எல்லோருக்கும் வணக்கம். கேட்குதா நான் பேசுறது? பேசுறது கேட்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசுறது கேட்குதா? கேட்குதா பேசுறது? யாராவது ஒருத்தராவது கேட்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன். இஸ் எனி ஒன் ஆன்லைன்? யாராவது பேசுது கேட்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். கேட்குதா நான் பேசுறது? ஹாய் ஹாய், கேட்குதா? ஓகே, ரைட், சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த லைவோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அண்ணன் அருண் கோமதி ஃபார்வர்ட் மெசேஜ் பேஜ் நடத்த அண்ணன் அருண் கோமதி வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் இறைச்சி சாப்பிடுவது நல்லதா கெட்டதா, இறைச்சி சாப்பிட்றதால இங்கே என்ன நல்லதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு, இறைச்சி இங்கே அவசியமான ஒரு தேவையா அப்படின்றத என்னை பற்றி பேச சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி ஒரு தெளிவு கொடுக்க தான் வந்துட்டு இந்த ஒரு பதிவு. முதல்ல என்ன அப்படின்னா, இறைச்சி அது எந்த வித இறைச்சியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், மாட்டுக்கறியாக இருக்கட்டும், பன்றிக்கறியாக இருக்கட்டும், கோழிக்கறியாக இருக்கட்டும், எந்த இறைச்சியாக இருந்தாலும் அது புரதச்சத்தும் கொழுப்புச்சத்தும் நிறைந்த ஒரு உணவு. நம்ம உடலுக்கு புரதச்சத்து கொழுப்புச்சத்து இந்த ரெண்டுமே வந்துட்டு கட்டுமானப்பணி, செல்களோட கட்டுமானப்பணிக்கு ரொம்ப அவசியமாகுது. நீங்கள் இந்த ஒரு 4-5 மாதமாகவே பார்த்துருப்பீங்க, என்ன அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரணும் அப்படின்னா வந்துட்டு இறைச்சி நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய டாக்டர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இறைச்சி சாப்பிட்றதால என்ன நடக்குது, நமக்கும் இறைச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத விளக்க தான் இந்த வந்து பதிவு ஆக்சுவலாக. ஸோ புரதச்சத்து அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அமினோ அமிலங்கள் அப்படின்றத கட்டமைப்பு தான். உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்துட்டு செங்கல்லால் வந்தது, ஒரு செங்கல்லால் சிமெண்ட் வச்சு கட்டினது தான் வீடு. அதே மாதிரி புரதமே வந்துட்டு என்னென்னா ஒரு அமினோ அமிலங்களோட கட்டமைப்பு தான். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமினோ அமிலங்கள் உடம்புல இருக்க எல்லா செல்களுக்குமான ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. உதாரணத்துக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லப்படுற மூளையில் சுரக்கும் கெமிக்கல்களுடைய கட்டமைப்புக்கு சரி, நம்மளுடைய செல்களோட கட்டமைப்புக்கு சரி, இது எதுனோ எல்லா கட்டமைப்புக்கும் நமக்கு புரதச்சத்து மிக மிக தேவையானதாக ஆகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கோட தினசரி புரதச்சத்து தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கிலோகிராம் உடல் எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும் நம்ம. உதாரணத்துக்கு ஒருத்தர் 70 கிலோகிராம் இருக்கார், 70 கிலோ இருக்கார் அப்படின்னா அவர் மினிமம் ஆரோக்கியமான நபராக இருக்கும் பட்சத்தில் 70 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ இந்த 70 கிராம் புரோட்டீனை வந்துட்டு அவர் எந்த மூலமாக வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு தாவர புரதமாகவும் எடுத்துக்கலாம், இறைச்சி புரதமாகவும் எடுத்துக்கலாம். சரி, இந்த தாவர புரதத்தை விட நான் ஏன் இறைச்சி புரதத்தை நான் நிறைய நல்லதாக எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னே சொன்னேன், புரதச்சத்து அப்படின்றது அமினோ அமிலங்களுடைய ஒரு கட்டமைப்பு அப்படின்ட்டு. இந்த அமினோ அமிலங்கள் இருக்கு இல்லையா, இதில் 22 அமினோ அமிலங்கள் இருக்கு. இதில் 10 அமினோ அமிலங்கள் வந்துட்டு எசென்ஷியல், அதாவது மிக முக்கிய தேவையான அமினோ அமிலங்கள். இதை வந்துட்டு நம்மளோட உடல் வந்துட்டு உற்பத்தி செய்யாது, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே இருந்து உணவு மூலமாக தான் சாப்பிட முடியும். அந்த 9 முக்கியமான கட்டமைப்புக்கு தேவைப்படுற அமினோ அமிலங்கள் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, நமக்கு தாவர புரதத்துலேருந்து கிடைக்கிறது கிடையாது, நமக்கு கிடைக்கிறது விலங்கோட புரதம் மூலமாக தான். அதனால தான் விலங்கு புரதத்தை, அதாவது அனிமல் புரோட்டீன் அப்படின்றத கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னும் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக வந்துட்டு கொரோனா வைரஸ் பரவுமா அப்படின்னு. அதுக்கான எந்த விதமான ஒரு அறிவியல் சான்றுகளும் தரவுகளும் கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் சரி, அதை நல்லா கழுவி கோர் டெம்பரேச்சரில் அது பாயில் பண்ணி கொதிக்கிறப்ப அதில் இருக்க எந்த கெட்ட கிருமியாக இருந்தாலும் சரி, கெட்ட டாக்ஸின்னு சொல்லப்படுற கழிவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் கொரோனா சமயத்தில் இறைச்சி எடுத்துக்கொள்வது ஒருவருடைய உடல்நலத்தை நன்கு செம்மைப்படுத்தும், ஃபஸ்ட்டு விஷயம். செல்களுடைய கட்டமைப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும், ரெண்டாவது முக்கியமான விஷயம். 3வது, மூளைகளில் உள்ள அந்த கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களோட செயல்பாடை இன்னும் அதிகரிக்கும். இது 3வது விஷயம். ஸோ இதனால் யாராவது உங்கள் கிட்டே வந்து கொரோனா சமயம்
அதனால வந்துட்டு சிக்கன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் அப்படின்ற கேள்வியை முதல்ல கேளுங்க. ஏன் அப்படின்ற அந்த கேள்வி கேட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்ததுக்கு பதில் தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இதில் இருக்க ஒரு அரசியலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம யாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஈஸி இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கறிக்கடையை தான் மூடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மளிகை கடையுமே பெருசாக மூடுறது கிடையாது, ஆனால் வந்துட்டு கறிக்கடையை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மூடிடுறாங்க. அப்போ என்ன ஒரு கருத்து பரவலாக இருக்குது அப்படின்னா, இறைச்சி வந்துட்டு ஒரு அத்தியாவசிய தேவை இல்லை, மக்கள் இறைச்சி இல்லாமல் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற தேவையை மறுபடி வந்துட்டு ஏதோ இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ மக்களாகிய நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இறைச்சி எங்களுடைய அன்றாட தேவை, அவசிய தேவை, நாங்கள் அது எப்போல்லாம் விருப்பப்படுறோமோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கோன்ற மனநிலைக்கு முதல்ல நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு கடவுளுமே, எந்த ஒரு தமிழ் கடவுள், நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தமிழ் கடவுளுமே சரி, எனக்கு வந்துட்டு இந்த நாள் உகந்த நாள் அதனால நீ கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது. ஸோ அதனால் நான் செவ்வாய்க்கிழமானா கறி சாப்பிட மாட்டேன், அமாவாசை ஆனால் கறி சாப்பிட மாட்டேன், கிருத்திகை ஆனால் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்றத நீங்கள் முதல்ல பழக்கத்தை அதை நிறுத்துங்க. எப்போ வேணுனாலும் நான் கறி சாப்பிடுவேன், எனக்கு எந்த டைமில் தோணுதுனாலும் நான் கறி சாப்பிடுவேன், கறி சாப்பிட்றது என்னுடைய சொந்த விருப்பம். உணவு எப்படி வந்துட்டு நிலம் நம்மளுடைய சொந்த விருப்பமோ அதே மாதிரி உணவும் நம்மளுடைய சொந்த விருப்பம், அது நம்மளுடைய சொந்த உரிமை. ஸோ அதனால் கொரோனா சமயத்தில் கறி சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. கொரோனா சமயத்தில் கறி சாப்பிட்றது மூலமாக கொரோனா பரவுது அப்படின்ற வாட்ஸ்அப் வதந்திகள் எல்லாமே போய், கொரோனா சமயத்தில் நம்ம அதிக புரதச்சத்து உள்ள இறைச்சி எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், செல்களுடைய கட்டமைப்பு ஜாஸ்தியாகும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, மூளைக்கு தேவையான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிற கெமிக்கல்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும், மூளை ஆற்றலுடன் இயங்கும், மக்கள் ரொம்ப செம்மையாக தான் இருப்பாங்க. ஸோ இறைச்சி அப்படின்றது, அதாவது இறைச்சி சாப்பிட்ற எல்லாருமே அறிவாளி ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இறைச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக ஒருத்தருடைய ஆற்றல், மூளையுடைய ஆற்றல் நிச்சயமாக வந்துட்டு வலுப்பெறும், செம்மைப்பெறும். அதை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம எப்படி மேலே போய் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலான்றத யோசிக்கணும். அதனால் தாவர புரதம் நல்லதா இல்லை அனிமல் புரோட்டீன் சொல்கிற விலங்கு புரதம் நல்லதான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை அறிவியலை பொறுத்த வரைக்கும் சரி, தாவர புரதத்தில் முக்கியமான அமினோ அமிலங்கள், செல்களுடைய கட்டமைப்புக்கு தேவையான முக்கியமான அமினோ அமிலங்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த விலங்கு புரதத்தில் இந்த மாதிரி எல்லா முக்கியமான அமினோ அமிலங்களும் கிடைக்கிறதால விலங்கு புரதமே சிறந்தது, விலங்கு புரதமே நம்மளுடைய மக்களுடைய ஆற்றலுக்கு தேவை, விலங்கு புரதங்களை இந்த கொரோனா சமயத்தில் எடுத்துக்கொள்வது மிக நன்று என்று கூறி அருண்கோமதி அண்ணனுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.